நாம் இந்த வகுப்புக்கு வந்திருக்கிறதுக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்கணும்ல, என்ன பர்பஸுக்காக வந்தோம். ஒருத்தர் வந்து ஞானம் அடையணும், ஒருத்தர் மனசு எப்படி செயல்படுதுன்னு இதுவரையிலும் சரியாக தெரியவே இல்லை, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு ஒருத்தர், இன்னொருத்தர் எனக்கு இருக்கிற மனக்கவலை சொல்லிக்க முடியாத அளவுக்கு மனவேதனையாக இருக்குது, அதை எப்படியாவது இறக்கி வைக்கிறதுக்கு என்ன வழின்னு தெரிஞ்சு அதுக்காக இங்கே வந்திருக்கிறேன். ஒன்று இன்னொன்று ஓசிடி, மென்டல் டிப்ரெஷன், ஆங்ஸிட்டின்னு பல பேர்கள் கொண்ட மனநிலையால் தப்பு சொல்லி இன்றைக்கி உலகமே அப்படி தான் இருக்குது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏதாவது வழி கிடைக்காதான்னு நினச்சி நோக்கி வந்திருக்காங்க. ஓகே, இன்னும் வந்து தியானத்தினாலும் அதை அடைஞ்சிடலாம் இதை அடைஞ்சிடலாம், இங்கே போயிட்டால் என்ன தான் சொல்கிறாங்கன்னு பார்த்துடலான்னு அப்படி ஒரு இப்படி எப்படி வந்திருந்தாலும் தவறில்லை. முதல்ல வந்ததுக்கே நம்ம என்ன சொல்லணும், நல்ல இடத்துக்கு வந்திருக்கிறீங்க நன்றின்னு சொல்லிட்டு இதை வந்து என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஓப்பன் மைண்டடாக தயவு செஞ்சு பாருங்கள். ஓப்பன் மைண்டுன்னு என்ன, யதார்த்த லாஜிக்கல் அறிவோட நான் சொல்கிறது ரைட்டுன்னு மட்டும் ஏற்றுக்கிட்டால் போதுமோ தவிர, மற்றபடி இங்கே எங்கேயும் திணிப்போ ஃபோர்ஸ்ஃபுல்லானதோ எதுவுமோ கிடையவே கிடையாது. ரைட்டா, லாஜிக்கல் மைண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, கேள்விப்பட்டுக்கிறீங்களே, அந்த மாதிரி ஒரு யதார்த்த அறிவோடு இங்கே சொல்லப்படக்கூடிய விஷயங்களை நீங்கள் உங்களுக்குள்ளே சப்ஸ்டியூட் பண்ணி அவன் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னா மட்டும் நீங்கள் என்ன பண்ணால் போதும், அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் போதும், நம்ம அப்படி என்னன்னு தான் சொல்லி பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, இப்போது நம்ம மனசு நம்ம காத்தாலிருந்து எல்லா காரியங்களும் எதை வச்சு சார் செய்கிறோம், மனசு வச்சு தான் செய்கிறோம். அந்த மனசு எப்படி செயல்படுகிறதுன்னு நமக்கு தெரியுமா? கேட்குற கேள்வி கரெக்டாக தானே புரியுதில்ல சார். இப்போ காத்தாலிருந்து ராத்திரி வரையிலும் மனசை வச்சு தான் செய்கிறேன், இல்லை இல்லை தாட்டு திங்கிங்கெலாம் விட்டுறலாம், பொதுவாக கேட்குறேன், மனசை வச்சு தான் செயல்படுறேன், அந்த மனசு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி செயல்படுதுன்னு எனக்கு சொல்ல எனக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா? ஆனால் நீங்கள் காத்தாலிருந்து ஏதாவது ராத்திரி வரலாம் இப்போ இவ்வளோ நாளும் சார் தப்பாக சொல்லு, அப்படி தான் பயன்படுத்திட்டு இருக்கிறோம், இனிமேல்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அப்படி தான் பயன்படுத்துவோம், இவ்வளோ காலம் புரியாமல் பயன்படுத்தணும், இன்றைக்கி புரிஞ்சிக்க போகிறோம், இனிமேல்ட்டு தான் என்ன பண்ண போகிறோங்க, புரிஞ்சிக்கிட்டு வாழவே போகிறோம். சரியா? அதனால் தப்பு இல்லை. ஓகேவா? அப்போ வந்து எல்லாத்துக்குமே ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு செயல்படும் விதிமுறைன்னு ஒரு மேனுவல் கிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு மிக்சிக்கு என்ன கொடுப்பாங்க, ஒரு சின்ன புஸ்தகம் கொடுப்பாங்க, ஒரு டிவிக்கு ஒரு புக் கொடுப்பாங்க, ஒரு செல்ஃபோனுக்கு ஒரு புஸ்தகம் கொடுப்பாங்க, என்ன அது, அது எப்படி ஆப்ரேட் செய்கிறது, எப்படி எப்படி செயல்படுகிறதுங்கிறதுக்கான டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க. நமக்கு ஏதோ ஒரு டவுட்னா என்ன பண்ணிடலாம், அதில் எடுத்து பார்த்து இப்போ இது இதை போட்டால் இது சரியாக போயிடும் அப்படின்னு. அதே போல் மனசு எப்படி செயல்படுதுங்கிற ஒரு மேனுவல் கிட்ட நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் இந்த மூன்று நாள் வகுப்பு. ரைட்டா? இப்போ நம்ம எல்லாம் எதைங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்திருக்கிறோம், என்னுடைய மனம் எவ்வாறு செயல்படுகிறதுன்னு, என்னுடைய எதை வச்சு தெரிஞ்சுக்கிறேங்க, அவ்வளோதான் சார், இந்த அறிவை வச்சு இந்த மனசு எப்படி செயல்படுதுன்னு புரிஞ்சிக்கிட்டா அதுக்கு பேர் தான் என்னங்க, சூப்பர். மனசை புரிஞ்சிக்கிறது ஞானம் எல்லாமே ஒன்று தான். சரியா? ரைட்டு. இப்போது அறிவு மனசு ரெண்டும் வேறையா ஒன்றா? என்னங்க இப்படியே வந்ததுலேருந்து ஒரு திருக்குளும் உருக்குளுமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்க வேணாம். மனசு அறிவும் ஒன்றா வேறையா? எதோட பார்ட்டு, மனசோட ஒரு பார்ட்டு தான் அறிவு. ரைட்? மனசோட ஒரு மனசு வந்து 100%னு வச்சுக்கிங்க, அதோட ஒரு சிறு பகுதி தான் அறிவு. இப்போ நான் உங்ககிட்ட அது எப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்போ நான் சொல்கிறதுக்காக ஒத்துக்க வேணாம், நீங்களே தெரிஞ்சுக்கிட்டா கரெக்டு தான் அப்படின்னு நீங்கள் ஒத்துக்குவீங்க. இப்போது இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, வீட்டில் இன்றைக்கி அதை என்ன பண்ணியிருப்பாங்க, பிரியாணி கிரியாணி வாங்கியிருப்பாங்களோ இல்லை, அவன் அப்பா ஆள் போயிட்டார், நாம் நிம்மதியாக வாங்கி கொண்டாடிடுவோம் அப்படின்னு அவங்க நிம்மதியாக தான் இருப்பாங்க. நாம் இங்கே பதற வேண்டிய அவசியம்லாம் ஒன்றும். இப்போ இந்த மாதிரி நமக்குள்ளுக்குள்ளே நாம் இங்கே இருந்தாலும் நாம் இங்கே கிளாஸ் கவனிக்கணும்னு தானே இங்கே உட்காந்துருக்குறோம், ஆனால் மைண்டு எங்கே போகுதுங்க, எங்கேயோ நம்ம இங்கே இருக்கிறத விட்டு பிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு நோக்கி போகுதா போகலையா? அதுக்கு நீங்கள் ஏதாவது எஃபோர்ட் போட்டிங்களா, முயற்சி பண்ணிங்களா? அதுக்கெல்லாம் பேர் என்னங்க, தானாக வந்தால் அதுக்கு பேர் என்ன, தாட்னா முதல்ல என்னன்னு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆமாம், அந்த தானாக வர்றதுனா என்ன, அதான் இப்போ நான் சொன்னேன். இப்போ நீங்கள் இதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணிங்களா, கரெக்டாக தானே, நீங்கள் ஏதாவது எஃபோர்ட் போட்டிங்களா, வீட்டில் என்ன நடந்திருக்கும் ஏது நடந்திருக்கும், அது பாரு நாம் பாடு இருந்தாலே டைம் ஆச்சு என்ன பண்ணியிருக்காங்களோ, இல்லை வந்து அவர் ஏதாவது நம்ம வர சொல்லாமல் வந்தோம் டோஸ் என்ன கரெக்டாக வாங்க போகிறோமோ அப்படின்லாம் ஓடுது இல்லையா? அதெல்லாம் வந்து நாம் முயற்சி பண்ணல, நம்மளை அறியாமல் நமக்குள்ளே என்ன வருது, வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது, அதுக்கு பேர் என்னங்க, தாட்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். நம்முடைய முயற்சி இல்லாமல் என் மனதில் வெளிப்படக்கூடியதுக்கு பேர் என்னங்க, சூப்பர், தமிழில் என்ன இங்கிலீஷில் தாட். ஓகேவா? இங்கே வந்திருக்கிறது என்னன்னு எதை வச்சு தெரிஞ்சுக்கிறீங்க, சூப்பர், இங்கே என்ன வந்திருக்குதுங்கிறது இங்கே தெரிஞ்சுக்கிறீங்க, அதுக்கு நாம் ஏதாவது ஒரு சரி தெரிஞ்சுக்கிட்டீங்க, இங்கே சரி பண்ண முடியுமா, இங்கே தெரிஞ்சுக்கிட்டீங்க என்ன வந்திருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, தெரிஞ்சுக்கிட்டதுனால இங்கே சரி பண்ணிட முடியுமா? நம்ம காலங்காலமாக என்ன பண்ணிகிட்ருக்கோம், என்ன பண்ணிகிட்ருக்கோம்,
இங்கே வச்சு இங்கே என்ன பண்ணிடுறான், ஒன்றும் நடக்கலை. புரியுதுங்களா? அப்போது இங்கே இது இது வந்து இது இது எதோட பார்ட்டு, முதல்ல எது தெரி ஃபஸ்ட்டில் எங்கே வெளிப்படுது? அறிவில் வெளிப்படலை, கரெக்டுங்களா? எங்கே வெளிப்படுதுங்க? நம்முடைய எஃபர்ட் இல்லாமல் அன்கான்சியஸாக, கான்சியஸாக, கான்சியஸ்னால் எங்கே வந்துடுது? அறிவு வந்துடுது. அன்கான்சியஸாக என்னுடைய முயற்சி கடுகளவும் இல்லாமல் என் மனதில் தாமாக வெளிப்படுவதற்கு பேர் என்னங்க? தாட். அது என்ன வந்திருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் என்னங்க? அந்த அறிவால் இதை என்ன பண்ணிட முடியாது அப்படின்னு புரிஞ்சிக்கிறது எதுங்க? இந்த அறிவு, இந்த அறிவும் இதோட ஒரு சிறு பகுதி தான், மனதோட ஒரு சிறு பகுதி தான் இந்த அறிவு. இந்த அறிவை வச்சு எனக்கு என்ன வேலை வேணுமோ, என்ன வேணுமோ அதுக்கு என்ன பண்ணிச்சிக்கலாம், திங்க் பண்ணிக்கலாம். இவ்வளோ நாள் நினைவாக சேர்த்து வச்சுருப்போம்ல, மெமரின்னு சேர்த்து வச்சுருப்போம்ல, இந்த கடையில் போனால் பிரியாணி நல்லாயிருக்கும், இங்கே இது டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுலாம் என்ன, ஏற்கனவே சாப்பிட்ட அனுபவம் இது, அதை வச்சு நம்ம அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம போகிறோம் இல்லையா? அது அது எதை வச்சு போகிறீங்க? உங்களுடைய மெமரி, ஏற்கனவே இருக்கிற ரெக்கார்டை வச்சு தான் போகிறீங்க. ஓகேவா? சிந்திச்சு செயல்படுறதுக்கு பேருக்கு பேருக்கான டூல் பேர் என்னங்க? அறிவு. அறிவை வச்சு தான் நீங்கள் சிந்திச்சு செயல்படுறீங்க. அந்த செயல்படுறது வந்து அந்த செயல்படுறதுனால எதை பண்ணிட முடியாது? உள்ளுக்குள்ளே வந்து எந்த உணர்வையும் எண்ணத்தையும் அது என்ன பண்ணிட முடியாது, ஒரு ஆணியும் பண்ணிட முடியாது. வெளியில் செயலுக்கு என்ன யோசிச்சுக்கலாமோ பண்ணலாமோ தவிர, நமது அகத்துக்குள் மனதிற்குள் இந்த அறிவை வச்சு என்ன பண்ணிட முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு தெல்ல தெளிவாக புரிந்து கொள்வதற்கு பேர் என்னங்க? புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்கள்? ரைட். ஆனால் நம்ம காலங்காலமாக என்ன செய்து கொண்டிருந்தோம்? அறிவை வச்சு செஞ்சிட்டோம், அறிவை வச்சு மனசை செய்ய செய்யணும் வச்சு வச்சு செஞ்சாச்சு. ஓகேவா? செஞ்சு அடி வாங்கினது யார்? நம்ம தான். அது கூல்டவுனாக நவுந்து விட்டு நம்மளை அடுத்தடுத்த வேலைக்கு மாட்டி விட்டு சக்க வாங்கி வச்சிருச்சு. ஓகேவா? இதை வந்து இதுதான் மெயின் ரூல்ஸ். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட வாட்டி தான் நம்ம மேற்கொண்டு நம்ம என்ன பண்ண முடியும், போகவே முடியும். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெற உள்ளது. 2/8/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 4/8/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும். நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.